அப்பாடா, ரொம்ப நாள் எப்படா வெடிக்கும் எப்படா வெடிக்கும்ன்ற சண்டை இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா, டே ஒன்ல தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா இந்த சண்டை வந்து இன்னைக்கு இல்ல நாளைக்குன்னு பண்ணிட்டே இருந்தா என்னன்னா சேரன் சாருக்கும் சரவணன் அண்ணனுக்கும் சண்டை வந்துருச்சு. அது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள் இருக்காங்களா, இது வந்து நம்ம வந்து இப்படியே சொல்லக்கூடாது, ஸ்ட்ரைட்டா நம்ம ஒரு பிளாஷ்பேக் பண்ணும் இந்த ரீல்ஸ் சுத்துற மாதிரி. 20 வருஷத்துக்கு முன்னாடி, மேல பாருங்க மேல பாருங்க, அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி கேஎஸ் ரவிக்குமார் தான் டைரக்டர். அதுல யாருன்னா நம்ம சேரன் சார் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். இந்த படத்துல ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் நம்ம சித்தப்பு சரவணன் அவர்கள் வந்திருக்காரு. சோ இந்த படத்துல இவர் தான் ஹீரோ. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு ஹீரோ எப்படி ட்ரீட் பண்ணுவான்னு நம்ம விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். போய் இது வாங்கிட்டாடா, ஜூஸ் வாங்கிட்டாடா, தாகமா இருக்கு, இந்த வெயில் அடிக்குது, இது கொடை போடுறா, வேர்க்கு துண்டு எடுத்துட்டு வாடா. அப்புறம் வந்து நம்ம சேரன் சாரும் அவர் பெரிய இல்ல, அவர் இந்த சீன் சொல்றது, டைலாக் சொல்றது, பின்னாடி இருந்து பிரான் பண்றது, அந்த மாதிரி விளையாட சேரன் சார் பாத்துட்டு இருந்திருக்காரு. பட் ஆனா சடனா பாத்தீங்கன்னா, 4 நேஷனல் அவார்டு, எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு டைரக்டர், அந்த மாதிரி சடனா வந்து இவரு ஹைப் ஆயிட்டாரு. ஒரு 5-6 வருஷத்துலயே வந்து சேரன் சார் வந்து ஒரு 8 முடியாத உயரத்துக்கு போயிட்டாரு. நேஷனல் அவார்டுன்றது ஒரு பெரிய விஷயம், யாருமே கிடைக்காது. நம்ம சித்தப்பு வந்து கொஞ்சம் வாய் ஜாஸ்தியா இருக்கனால என்னவோ அவர்னால அவ்வளவு பெரிய இடத்த பிடிக்க முடியல. இப்போ நம்ம வந்து அவர் ஹீரோவா நடிச்சாருன்னு சொன்னாலே நம்மளே நம்மள அவரை திருப்பி போய் படம் எல்லாம் பார்த்தாலும் தெரியுது, அவர் ஹீரோவெல்லாம் நடிச்சிருக்காரு. இந்த படம்னு சொன்னீங்களா, இந்த படத்துடைய பேரே நிறைய பேருக்கு தெரியாது. இந்த படத்துடைய பேர் என்ன பாத்தீங்கன்னா, பொண்டாட்டி ராஜ்யம். அப்பவே சித்தப்புக்கும் அந்த ஒய்ஃபுக்குன்ற கனெக்ஷன் போயிட்டே தான் இருந்திருக்கு. அப்பத்துல இருந்து நம்மளால அந்த விஷயத்துல எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு, தெளிவா இருந்திருக்காரு அப்பத்துல இருந்தே. சோ அந்த படத்துலதான் நம்ம சேரன் அவர்களும் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காரு. சரி, அப்படியே 20 வருஷத்துக்கு பின்னாடி இப்ப பாத்துட்டோம். இன்னைக்கு என்னன்னு பாப்போம். நம்ம இன்னைக்கு ப்ரோமோலா பார்த்தோம், அந்த மாதிரி சேரன் சார் வந்து அவரோட ஒரு ஜென்ரலான ஒப்பீனியன் சொன்னாரு. சரவணன் சார், இந்த மாதிரி நீங்க பார்க்க விஜயகாந்தமா இருக்கீங்க, ஆனா நீங்க பண்றது வந்து அந்த அளவுக்கு விஜயகாந்த் மாதிரி இல்ல சார். ஆனாலும் டீசெண்டா ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க டான்ஸ் ஆடும்போது பரவாயில்ல, ஒத்துக்கிறேன் நான் விஜயகாந்த். அதுக்கப்புறம் உங்க ஆக்டிவிட்டிஸ் விஜயகாந்த் மாதிரியே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நமக்கே ஒரு சில இடத்துல தோணுச்சு அவர் வந்து அவரா தான் இருக்காரு, ஏன்னா அட்வைஸ் பண்றது அதுலலாம் விஜயகாந்த் வந்து அவர்கிட்ட கோவம் படுறதா நம்ம பாக்குறோம். ஸோ அந்த மாதிரிலாம் அவர் இல்ல. நம்மளுக்கே ஒரு சில இடத்துல தோணுச்சு அவரு விஜயகாந்த் மாதிரி சரியா பண்ணல, நிறைய இடத்துல அவர் சித்தப்பு மாதிரி தான் இருந்தாரு. விஜயகாந்த் வாய்ஸ் எடுக்கிறதுலாம் ஈஸி, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கேப்டன் சார் வாய்ஸ் எடுக்கிற ஈஸி, எங்க பண்ணி காட்டு பாக்கலாம். நீ தூக்கி அடிச்சிருவேன் பாத்துக்க, எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை இருக்கும். இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம சித்தப்பு சார் சும்மா இருப்பாரா, அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சுல, அவர் திரும்பி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நீங்க பாக்க காமெடியா இருந்தீங்க ரஜினி சார் கேட்டப்பட்டாரு. ஒரு தோற்றத்தை பார்த்து நம்ம கிண்டல் செய்யக்கூடாதுன்னா போன டைம் சண்டை வந்து அது எல்லாருமே தெரியும், அவங்க தோற்றத்தை பார்த்து நம்ம வந்து ஓட்டக்கூடாது அவங்கள. அவரை போயிட்டு அவரே அவர் முடிஞ்ச அளவுக்கு டான்ஸ் பண்ணாரு, ரஜினிகாந்த் மாதிரி சிரிச்சாரு நிறைய இடத்துல. அதை போய் அவங்க வந்து நீங்க பார்க்கவே ஜோக்கரா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவர் மனசு வந்து கஷ்டப்படுவாங்க. மனசு கஷ்டப்படுறது அது ஒருக்கே, அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயமும், நீங்க இதே மாதிரி பேசுனீங்கன்னா நான் வாடா போடான்னு கூட்ட ஆரம்பிச்சிருவேன். லூஸ் மாதிரி பேசினுக்காதீங்க, நீங்க என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசினுப்பீங்களா அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஹாஷா தான் இருந்தது. அதுல வந்து எப்போ பாத்தீங்கனாலும் நம்ம சித்தப் சவனன் சாருக்கு ஏதாவது பிரச்சனைனா சாண்டி உள்ள வருவார், சாண்டிக்கு ஏதாவது பிரச்சனைனா கவின் உள்ள வருவார். ஸோ எங்க மூணு பேரும் கூட்டு கல்வாணியா தான் இருப்பாங்க. ஐயோ கூட்டு கல்வாணின்ற மூணு பேரும் கேங்கா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்ல தான் இருப்பாங்க. பட் ஆனா இந்த பிரச்சனையில நம்ம சித்தப் சவனன் சார் தனியா உட்காந்துருக்காரு, அங்க சாண்டியும் இல்ல கவினும் இல்ல. சரி, நம்ம சித்தப்பு வந்து முகினியோ தர்ஷனோ டா போட்டு சொன்னாலே அவங்களுக்கே ஒரு மாதிரி மூஞ்சி சொல்லிக்கும், என்னடா நம்மள வந்து டக்குன்னு டா போட்டு பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி. கவினுக்கும் சாண்டிக்கு வந்து இருக்காரு, ஏன்னா அவங்க கூடயே இருக்கனால அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவர் சின்ன பசங்களே டா போட்டு பேசும்போது ஒரு மாதிரி இருக்குன்னா, ஒரு டிவி ஷோ முன்னாடி ஒரு சீனியரான ஆள் நிறைய படம் பண்ணியிருக்காரு, ஒரு மரியாதை இருக்கு மக்கள் மத்தியில், அவரை போட்டு இஷ்டத்துக்கு போடாவிடான்னு சொல்றது வந்து ஒரு தப்பு தானே. ஆக்சுவலா அவர் வந்து இந்த டைம் இருக்குல்ல, பாயறதுக்கான ஒரு டைம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் வெயிட் பண்ணிருந்தாரு. ஆரம்பத்துல இருந்து ஒரு நோக்கத்தோட தான் இருந்தாரு, வச்சு செஞ்சுட்டாரு இன்னைக்கு. ஆமா, இப்போ ஒரே நாள்ல வந்து நம்ம நேத்து வரைக்கும் நினைச்சிருந்தோம் நம்ம சரவணன் சித்தப்புனா ஒரே வார்த்தையில எல்லாம் பிரச்சனையும் முடிச்சிருவாரு, எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் அதை ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருவாரு, அவரை பத்தி என்னென்னமோ நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அவர் பண்ண ஒரு செயல்னால அவர் இமேஜ் டோட்டல் டேமேஜ் ஆயிடுச்சு. யாரோ ஒருத்தங்க இறங்க வேண்டியது, வீட்டை விட்டு யாரோ ஒருத்தங்க போக வேண்டியது. பட் ஆனா இந்த சேரன் சார நோன்னாங்க, அதனால இவங்க இல்லாமட்டாங்க. அப்புறம் அந்த அபிப்பிராயம்ன்றது வந்து கஷ்டம் தான், ஏன்னா அவர் மேல இருக்கிற அந்த நல்ல இம்ப்ரெஷன் வந்து கண்டினியூ ஆகிறது கஷ்டம் தான். இந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆனதால சரவணன் சாருக்கும் நெகட்டிவ் இமேஜ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்கு. சோ மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். இதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் வீட்ல ஃபர்ஸ்ட் நம்ம வனிதா அக்காக்கும் தர்ஷனுக்கும் ஒரு பிரச்சனை ஆச்சு, அதுக்கு முன்னாடியே அபிராமிக்கும் நம்ம மதுமிதாக்கும்
ஒரு பாட்டில் பிரச்சனை வந்தது பார்த்தீங்களா, அதில் ஷெரீன் கூட குழந்தை பிரச்சனை, சாரி குழந்தை பிரச்சனை, அதில் ஷெரீன் கூட இன்வால்வ் ஆயிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம கவினுக்கும் லாஸ்லியாக்கும் சாக்ஷிக்கும் இது முடியும்னு கூட சொல்ல முடியல, இன்னும் போயினே தான் இருக்குது, இது பாட்டு அப்படியே ஆள் கடல் போன மாதிரி போயினே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மீரா மித்துனும் சேரன் சாருக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அது முடிஞ்சிடுச்சு, அவங்க கிளம்பிட்டாங்க. இந்த வகையில் இந்த லிஸ்ட்டில் இப்போ நம்ம சரவணன் சாரும் வந்து நிற்கிறாரு. சரவணன் சாரும் மாட்டிக்கிட்டாருனே சொல்லலாம், பிக் பாஸ் யாரையுமே விட மாட்டீங்க, எல்லாரையும் வச்சு சேரீங்க. சந்தோஷமா இருந்த நம்ம சாண்டி மாஸ்டரும் அதுக்கப்புறம் மதுமிதாவும் பிரச்சனை. இன்னொரு பொண்ணு அது பாட்டுக்கு டான்ஸ் ஆடி சுத்திக்கிட்டு இருந்தது, பாட்டு பாடிட்டு எல்லாரும் பாட்டு சொல்லி கொடுத்து டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு, அதையும் ஒரு இதுக்குள்ள குதிக்க வச்சு அவளையும் சண்டை போட வச்சு. அது எப்படி நாங்க சும்மா விடுவோம், யாரனால வச்சு பதினஞ்சு பேர்னா பதினஞ்சு பேருமே சண்டை போடணும், இல்லனா எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வரீங்க, உங்க வீட்டுல இருக்க வேண்டியதானா. இப்பதான் நியூட்ரல் ரேஷ்மா வந்து இங்க பாதி அங்க பாதின்னு இருக்காங்க, அவங்களையும் ஒரு பக்கம் தாவடிச்சிட்டாங்க. அது ஏன் உங்களுக்கு புரிஞ்சுதா, அவங்க ஏன் இப்ப வந்து வாய்ஸ் குடுக்கறாங்க உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா எல்லாரும் போன் கால் வந்தது, அதுல வந்து சொல்லிட்டாங்க, அசிங்க கொடுத்துட்டாங்க ரேஷ்மா, நீங்க வந்து கவுண்டமணி கவுண்டமணி செந்தில் மாதிரியா இல்ல வடிவேல் மாதிரியா அப்படின்னு. அது எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு, அவங்களுக்கும் புரியும், சினி ஃபீல்டே இருக்காங்க இது புரியாதா, உடனே நடிப்பு வெளில வந்துட்டு எனக்கு புரியல, இல்லைன்னா நான் காலரை வச்சு செஞ்சிருப்பேன், எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நம்ம கேட்கறதுனால அவங்க வந்து இந்த வாரம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்களாமா, எல்லா பிரச்சனையும் இன்னும் இன்வால்வ் ஆகிக்கிறாங்களாமா, எல்லா பிரச்சனையும் எடுத்துட்டு அவங்க ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றாங்களா. பெரிய மனுஷத்தனம், பெரிய மனுஷத்தனம், அவங்க ரெண்டு பிள்ளைக்கு அம்மா வேற அதை வச்சே ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க நம்மகிட்ட, அது எத்தனை நாளைக்கு அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்த போறாங்கன்னு தெரியல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்ததுன்னா நம்ம இப்ப பேச வேண்டிய கண்டிப்பான ஒரு டாபிக்னு பார்த்தோம்னா ஒரு காதலுக்கு மரியாதை லவ் ஸ்டோரி ஒண்ணு வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு பாருங்க, அது நல்ல கதை, அது அசிங்கப்படுத்தா இது நல்ல கதை இல்லையா, இது நல்ல கதைதான் சொல்லிக்கோங்க அப்படியே. சாக்ஷி அவர்களை பத்தி தான் சொல்லி ஆகணும். கவின் வந்து என்ன பண்ணாரு, அவர் வந்து முதலே சொல்லிட்டா இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்து மாமா பொண்ணுங்கெல்லாம் ஒரு அஞ்சாறு பேர் இருந்தா எவ்வளவு ஜாலியா இருப்போமோ, ஒரு கண்டென்ட் டெவலப் பண்றேன் அப்படின்னு ஓப்பனாவே சொல்லிட்டாரு. அதை வந்து புரிஞ்சுக்கல, சரி பொசசிவ் ஆயிட்டாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டாரு இவரும். அந்த கமல் சார் எபிசோட் நடந்ததுல அதான் அவர் அடிக்கடி சொல்றாரு, நான் கமல் சார் எபிசோடுக்கு அடுத்துதான் நான் தான் விட்டுட்டேனே, நான் தான் புரிஞ்சுக்கிட்டேனே உங்கள அப்படின்னு சொல்றாரு. இந்த சாக்ஷி எதுக்கு தேவையில்லாம இந்த சண்டை போடுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. இப்போ நான் அவங்கள லவ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா வச்சுக்கோங்க. இப்போ வந்து 477 இல்ல இல்ல அது 377 சரி வாடா நான் ஒரு லவ் பண்ணேன் டாபிக் மாத்தறேன். ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணுதுன்னா அவ மேல அக்கறை வச்சுக்கிறது தப்பு இல்ல சரிங்களா, அவ இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கரெக்ட் கிடையாது. இவங்க சொல்லி கேட்கலையா நீங்க, ஐ அம் ஆல்ரெடி கனெக்டட் வித் கவின் ஒரு வார்த்தை சொன்னாங்க, பட் கவின் இஸ் ஆல்ரெடி கனெக்டட் டு லாஸ்ட் அதுக்கப்புறம் என்னன்னா தர்ஷனுக்கு வெளியே ஆள் இருக்கு, ஷெரீனுக்கும் ஆள் இருக்கு, அதனால இது அவங்களுக்கு ஒரு நாள் உண்மை, அவங்களுக்கு வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட போறாங்க பாருங்க ஒரு ட்ராக்ல, அதுதான் ஹைலைட். நேத்து முடி வெட்டுற போது கூட அந்த அம்மா சொல்லுது, என் ஆளுக்கும் நான் வெட்ட கேட்பேன் ஆனா அவன் வேணாலும் சொல்லிடுவான்னு, கூச்சமே இல்லாம பேபின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கு. இவர் வேற என் மண்டையே உண்மைன்னு சொல்லி மண்டையெல்லாம் தானம் பண்ண, முன்னானே தூங்கும் போது லவ் யூ லவ் வச்சு முன்னானே தூங்கும் போது குட் நைட் லவ்னு சொல்லிட்டு போறாங்க. சரி, இதெல்லாம் அந்த முடி வெட்டுற விஷயம் அந்த நைட்டு குட் நைட் சொல்றதெல்லாம் பார்த்தா பாக்குற நாங்க லூசா இல்ல பண்ற நீங்க லூசாடா, எங்களுக்கே குழப்பம் வாரியே. அதெல்லாம் பாக்குறவங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம தர்ஷன் அவர்கள் வந்து குட் நைட் லவ் இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் 1:30 பேசலாம், பட் ஆனா லாஸ்ட்லி அவர்கள் வந்து ஃப்ரெண்டு கூட 2:00 பேசக்கூடாது. அவங்களே தெளிவா சொல்றாங்க, லாஸ்ட்லியாவும் கவினா நாங்க என்ன பேசணும்னே கவின் சொல்றான், நான் இதுதானா பேசுனேன் அப்படின்னு, அதை கூட காது கொடுத்துக்க வாங்குறது யாருமே கிடையாது. 1:30 ஃப்ரெண்ட்ஸ் பேசுனது நாங்க, நான்லாம் இந்த அணைக்கு தூங்குறதே 3:00 தான். நீங்க பெரிய பிளேயர் பேசுறது ரொம்ப சகஜமான விஷயம் தானே. அத வேற அவர் வந்து கமல் சார் கேட்டதுக்கே நீங்க பதில் சொல்லல அப்படின்னு பேசுறாரு. ஆக்சுவலா இது ஒரு பிரச்சனையே கிடையாது, சாக்ஷி விட்டுருந்தா ஒண்ணுமே கிடையாது. சாக்ஷி இப்ப என்ன பண்றாங்கன்னா அனுதாப ஓட்டு வாங்க பாக்குறாங்க. கண்டிப்பா அது மட்டும் பச்சையா தெரியுது, ஏன்னா நேத்து நைட் உட்காந்து பிக் பாஸ் என்னால முடியல பிக் பாஸ் 1:30 வரைக்கும் அழுதவங்க அடுத்த நாள் காலையில அந்த 4 ஸ்டெப் அடிச்சாங்க பாருங்க குத்தாட்டம். அப்படி அடிச்சாங்க குக்கிங் டீம்ல இருக்கும் பாத்தீங்களா, இப்படி இப்படி யோ யோ வந்து நம்ம பிக் பாஸ் வந்து நேக்கா அது வர காமிச்சு போனாரு. அதெல்லாம் நீங்க பாத்தீங்க இல்ல, என்னதான் பண்ணாலும் என்னதான் குட்டிக்காரன் அடிச்சாலும்
இந்த வாரம் அவங்கள தான், அவங்க தான் கன்ஃபார்மா. அது வேற சீக்ரெட் ரூம்னு பேசிட்டு இருக்காங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சீக்ரெட் ரூம்ல போட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே அவங்கள பத்தி எப்படி பேசுறாங்கன்ற விஷயம் தெரியும் அவங்களுக்கு. ஆனா அவங்க பேசுறதெல்லாம் உண்மைதான், நம்மளே அவளை பத்தி இவ்வளவு பேசுறோம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கவங்க பேச மாட்டாங்க. ஏன் இவங்க பேசலையா ரேஷ்மா? இவங்க எல்லாரும் பத்தி போன வாரம் வந்து இந்த அபி புள்ளைய வந்து நாமினேட் பண்ணதே இவங்க. ஆனா நேத்து காலையில வந்து மச்சான் பாக்குறதுக்கு ஒரு 1000 கோடி பேர் பாத்துக்கிட்டு இருக்கோம், அவங்க முன்னா நடிக்கலாம், எங்க முன்னா நடிக்க முடியுமா அவங்களால? இல்ல உங்க அளவுக்கு மெச்சூரிட்டி இருந்தா அவன் அந்த மாதிரி பண்ண போறான். ஒரு எபிசோட் பாத்தீங்கன்னா தெரியும், சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை. நாங்களே அந்த பிரச்சனையை அதுவா போட்டா விட்டுருவோம், ஆனா அதை நாங்க புடிச்சு வலுக்கட்டாயமா இழுத்து அந்த பிரச்சனையை பெருசாக்கி அந்த குடும்பத்தை பிரிச்சு விட்டுருவோம். அதே மாதிரிதான் பிக் பாஸ் வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சும்மா போறவங்கள கூட்டு வச்சு ஒரு ரூம் போட்டு 16 செலிபிரிட்டிஸ் சொல்லி நாங்களே சண்டை உருவாக்கும், அதுக்கப்புறம் அதை வந்து நாங்களே சமாதானப்படுத்துவோம், அதுக்கப்புறம் நாங்களே அதை கூட்டியும் கொடுப்போம் காட்டியும் கொடுப்போம். அதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க, அதையும் நாங்க உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம், அதை நாங்க ரிவ்யூ வேற பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்து வந்து நீங்க யார ரோஸ் பண்ணணும்ன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அன்டில் தென், குட் பை. Hi, this is Niveda Pitraj here. Please subscribe for We Talk Keys.